हेलो फ्रेंड्स वेलकम टू साई अक्षय तमिल चैनल इनकी नम्बर चैनल पाकपो रोम हेल्थी कलरफुल नट्स वे से कोटा वाँ एपी नान अद्क नम्बर चैनल फर्स्ट टाइम पाकों चैनल मरकाम सब्सक्राइब लाइक पड़ूंग शेर पड़ेंगे अंत बेल आइकॉन प्रेस पड़ेंगे वांग नम्बर वीडियो को நம்ம நட்ஸ் வச்சு கொழுக்கட்டை டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நான், பாதாம் ஒரு கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், செரி எடுத்திருக்கேன் நான், நெய், பெப்பர் தூள் எடுத்திருக்கேன் நான், அப்புறம் வந்து பச்சை அரிசி மாவு. அப்புறம் நான் வந்து இதுக்கு வந்து வெல்லம் யூஸ் பண்ணலை, சர்க்கரை யூஸ் பண்ணலை, அது போல் நான் இது யூஸ் பண்ணுறேன். இது பனக்கற்பட்டி தூள் இருக்குல்ல, இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டீங்க, அதனால் இது காமிக்கிறேன் நான். இது தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான். கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் இப்போ வேர்க்கடலையை நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஹீட் பண்ணால் போதும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஒன்று பதிமா உடச்சிக்கணும். இதை வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். முந்திரியும் போட்டுக்கிறேன் நான். இது கூட நம்ம பாதாமையும் சேர்த்துக்கலாம். அந்த செர்ரி மட்டும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி அடிச்சுக்கலாம் குட்டி குட்டியாக. இப்போ இது மூணு மட்டும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒன்று பதிமா பவுட்ரு பண்ணால் போதும். ஓரளவு சூடாகிடுச்சு. நான் சூடாக பட் சும்மா ஃப்ரை பண்ணலை, நல்லா சூடாக கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வறுத்து அவ்வளோதான். இப்போது இதை நம்ம ஒன்றும் பதிமா நான் எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்துட்டு ஒன்றும் பதிமா ஆறுனே உடச்சிக்கலாம். இதை அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டிக்கு தண்ணி வச்சிடலாம். மாவு ஸ்டஃப் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் மாவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வேணால் எண்ணெய் போட்டுக்கலாம். இல்லாட்டி பேசி மாவு பேசியும் போது எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி காயட்டும். நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்தோடனே நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போது மாவில் தண்ணி ஊற்றுற நல்லா சூடாக இருக்குது. ஸோ ஊற்றியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறினோடனே நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மாவு பிசைஞ்சிட்டேன் நல்லா. இப்போ மாவு ஆறிடுச்சு. இப்போ நான் கையில் தான் பிசைகிறேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். ஏன்னா நான் எண்ணெயில் தண்ணியில் கூட நான் எண்ணெய் போடலை, நெய்யும் போடலை. இப்போ நான் டைரெக்டாக மாவுக்கு தான் போடுறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் பாருங்க, ரெடி ஆகிடுச்சா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு. இந்த பாருங்கள் கரெக்டாக இருக்குது மாவு, நம்மளுக்கு விரிசல்லாம் இல்லாமல். இப்போ இதை வந்து நான் ஒரு மூணு பங்காக பிரிக்கிறேன். மூணு பங்காக பிரித்தாச்சு. இப்போ நான் இதை வந்து நான் கலர் சேர்க்க போகிறேன். என்னென்ன கலர் நான் சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். நம்ம கலர் ஃபுட் கலர்லாம் போடுவோம், அதெல்லாம் வேண்டாம். மஞ்சள் ஒன்றும் ஸ்மெல் இருக்காது, ஆனால் கலர் மட்டும் நல்லாயிருக்கும். கலர் போட்டு பிசைஞ்சிட்டேன் நல்லா. இப்போ அதில் கொஞ்சம் நெய் போட்டு வச்சுருங்க. காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டஃப் வேறு ரெடி ஆகிடுச்சு, அதுவும் வைக்கலாம். இப்போ இன்னும் ரெண்டு கலர் நம்ம எப்படி சேர்க்குறது சொல்கிறோம், என்னென்ன கலர் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். லைக் ப்ரௌனாக தான் இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்ல அழகாக சாக்லேட் கலர், லைட் க்ரீம் கலர், சாக்லேட் கலரில் இருக்குது. சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெண்டாவது நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ மூணாவது கலர் போகலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கலர் போடுறேன் ரோஸ் மில்க்கு. ஸோ இப்போது நம்ம மூணு கலர்லேயும் மாவை ரெடி பண்ணியாச்சு. வேணால் ஒயிட் கலர் கூட நம்ம வச்சுருக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்க நான் எடுத்து காமிக்கிறேன். ஒயிட் கலர் மாவும் நான் ரெடியாக தான் இருக்குது, கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். நம்ம ஒரு கொழுக்கட்டை செய்கிற அளவுக்கு மாவு ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிப்போம். நம்ம வந்து வேர்க்கடலை, முந்திரி, பாதாம் இது எல்லாமே நம்ம நல்லா வந்து ஒன்று பாதியமாக நான் இது பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். மிக்சியில் போல் இடித்து தான் வச்சுருக்கேன் நான். ரெண்டு டிவைடாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வீட் பண்ணிடலாம். இதில் வந்து அந்த செர்ரி சொன்னோம் இல்லையா, அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பனங்கற்பட்டி தூள் நான் வெல்லம் சேர்க்கல சக்கரையும் சேர்க்கல இந்த பனங்கற்பட்டி தூள் வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் போதும் கர நல்லா இருக்கும் அது இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம் இது வந்து காரத்துக்கு காரத்துக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது பெப்பர் நம்ம வீட்டில் எப்படி கம்ப காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நம்ம மாவில் ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து முன்னாலே நம்ம பிஃபோர் டேவே செஞ்சுட்டு நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி டக்குன்னு மாவு மட்டும் ரெடி பண்ணிட்டு செஞ்சிடலாம் இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா பால் பண்ணிக்கோங்க பால் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தட்டிட்டு கிண்ண மாதிரி ஷேப்பு கட்டு வந்துடுங்க இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டஃப் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நிறைய வச்சுருக்கேன் நான் இப்போது இந்த மாதிரி நட்ஸு ஃபுல்லாக வச்சு நட்ஸு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம அழகான கொழுக்கட்டை ரெடி ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணி வச்சு அதுவும் நட்ஸ் வச்சு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து வேக வைக்க இப்போ காரம் வச்சுக்கலாம் இதையும் இப்போ நம்ம பெப்பர் வச்ச நட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அந்த ஸ்டஃப் வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொழுக்கட்டை மாதிரியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதுவும் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம இப்போ பிங்க் தலை எடுத்துக்க நான் மூணாக பங்கு போட்டிருக்கேன் அதை அதே மாதிரி தட்டிக்கோங்க சின்ன கிண்ண மாதிரி ஸ்டஃப் வச்சிடலாம் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி ஷேப் கொஞ்சம் தட்டின மாதிரி வச்சுருக்கேன் இது எந்த ஷேப்பில் வேணால் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லோ கலர் செஞ்சோன்னே அதுவும் வந்து ஒயிட்டும் ஒன்று வச்சுட்டேன் நான் இப்போது பிங்க் கலரும் வச்சாச்சு இன்னும் ப்ரௌன் கலர் ரெடி பண்ணிட்டு அதையும் வச்சிடலாம் நம்ம ப்ரௌன் எடுத்துருக்கோம் இந்த ப்ரௌன் கலர் அழகாக இப்படி தட்டிட்டு என்ன ஷேப் வேணுமோ பால் ஷே ரவுண்ட் ஷேப்பில் எப்படி வேணால் செய்யலாம் இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிப்போம் இதுக்குள்ளே அதே மாதிரி ஸ்டஃப் ரெடி பண்ணிப்போம் ஸ்டஃப் வச்சிடலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்று ஒரு ஷேப் பண்ணுவோம் இப்போ நான் வந்து இது வந்து பால் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் நான் இப்போ நாலு விதமான கலர்ஸில் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கோம் இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலாம் கழித்து நான் ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டேன் 2 நிமிஷம் கழித்து இப்போ திறக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் நட்ஸ் கொழுக்கட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை செய்யுங்க எப்படி சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சாய் அக்ஷயா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்